ஹே ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேசிஆர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நைட் விஷன் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் யூசிங் அடாப்ட் ப்ரீமியர் ப்ரோ. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டியூட்டோரியலில் இருக்க அந்த பிளகின்ஸ் எல்லாமே சேர்த்த மாதிரி தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இதை அப்படியே பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அடாப் ப்ரீமியர் ப்ரோ 2023 இருக்கும். இங்கே டைம் லைனில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டேஜ் வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆல்டலிட்டி அப்படியே இதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த என்னது டூப்ளிகேட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட் மேலே இருக்க செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு டேஷ் ப்ளர்னு டைப் பண்ணிங்க, அந்த ப்ளகின் அப்படியே எடுத்து மேலே இருக்க ஃபுட்டேஜில் வைங்க. இங்கே எஃபெக்ட் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்ஷன் ப்ளர் லென்த் இந்த ரெண்டு வேல்யூஸ் காட்டும். டேரக்ஷன் வந்து 45 செட் பண்ணிட்டு தென் ப்ளர் லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா 10 செட் பண்ணுங்கள். அண்டு இதை வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே மேலே ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நார்மல்லேருந்து ஸ்க்ரீனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. தென் இப்போ என்னென்னா, மேலே இருக்க டூப்ளிகேட்டை திரும்ப ஆல்ட் அழுத்தி அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒரு டூப்ளிகேட் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ மேலே இருக்க செலக்ட் பண்ணி அதில் இருக்க அந்த டைரக்ஷன் ப்ளரோட வேல்யூ என்னென்னா +45 -45 சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மைக் பாக்ஸு அப்புறம் சிஸ்டம் அண்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு மாதிரி கிராஸ் ஷேப் வந்திருக்கும், பார்க்குறது நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது பிக்சரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்து வரி பண்ணிக்காதீங்க, நம்ம அப்படியே அதை போஸ்டில் சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம். எங்கன்னா ப்ராஜெக்ட் விண்டோவில் போய் ரைட் கிளிக், நியூ ஐட்டம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓகே கொடுத்துருங்க. தென் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எடுத்து டைம் லைனில் அந்த ஃபுட்டேஜ் மேலே வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க ஃபுட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நாய்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸில் போய்ட்டு நாய்ஸுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் அண்ட் கிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளகின் இருக்கும், அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ நாய்ஸ் வேல்யூ வந்து என்னென்னா 10 செட் பண்ணிட்டு இந்த யூஸ் கலர் நாய்ஸுன்னு இருக்குல்ல, அதை வந்து என்னென்னா அன்செக் பண்ணிடுங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், மொசாய்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மொசாய்க் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிஆர்டி எஃபெக்டில் பார்த்துருப்போம், அது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ளகின் எடுத்து திரும்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வைக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹரிசான்டல் பிளாக்ஸோட வேல்யூ வந்து 400 செட் பண்ண போகிறோம், வேர்டிகலாக வந்து பார்த்திங்கன்னா 400 செட் பண்ண போகிறோம். ஸோ தென் லாஸ்ட்டு நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, லூமெட்ரிக் கலர் வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லூமெட்ரிக் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக டேபாகவே இருக்கும், அதில் போய்ட்டு பேசிக் கரெக்ஷனில் போய்ட்டு இந்த டின்ட்டோட வேல்யூ வந்து என்னென்னா -50 செட் பண்ணிடுங்க. தென் ஹைலைட்ஸ் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் லைட் சோர்ஸு நிறையா வச்சு யூஸ் பண்ணனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ்டாக தெரியுது. ஒரு சில ஃபுட்டேஜஸ் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அமையும். அது இப்போ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க செட்டிங்ஸே காப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தென் நம்ம என்னென்னா இதில் அப்படியே ஒரு விக்னெட்டையும் கொடுத்துடலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா ஒரு காஷியன் ப்ளர் லைட்டாக ஒரு 5 வரைக்கும் ப்ளரினை சேர்த்துட்டு தென் அதை வந்து என்னென்னா நம்ம மாஸ்க் வேணால் பண்ணிக்கலாம். லைக் சப்ஜெக்ட் மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே கொஞ்சம் ப்ளர்டாக அந்த ஃபீல் கொண்டு வருவோம். ஸோ இதை இப்போ நீங்கள் அப்படியே லாஸ்ட்டாக ரெண்டர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த நைட் விஷன் எஃபெக்ட் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் JCR. பாய்.